திரு குமார், எப்படி பார்க்குறீங்க? 400க்கு ஆபத்து வருமா இல்லை அப்படியே வருமா? அதாவது நம்ம இப்போ எல்லாரும் பேசுனதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ரெண்டு விஷயம் தெளிவாக தெரிகிறது. ஒன்று, இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே ஆரம்பித்த கட்சி, சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த கட்சி, சுதந்திரம் வந்த காலத்தில் ஒரே கட்சி, ஏகபோக அதிகாரம் படைத்த கட்சி, இத்தனை ஆண்டு காலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாமல் போனதுக்கு மக்கள் தவறாக அந்த கட்சியை புரிஞ்சுக்கிட்டாங்களா, அல்லது இவங்க மக்களை தப்பாக புரிஞ்சுருக்காங்களா? இது இந்த இது இப்படி ஒரு விவாதம் நீங்கள் தயவு செய்து வைக்கணும். இந்த தலைப்பில் அதை பற்றி நாங்களாம் நிறைய பேசுறதுக்கு ஆசை, ரொம்ப விருப்பமாக இருக்கும். இது ஃபியூச்சரில் வைக்கலாம். இப்போ இந்த தலைப்புக்கு வந்துருக்கு. அச்சா, ஓகே. ஒன்று ஏதோ ரெண்டில் ஒன்று தான் இருக்கும். ஒன்று, மக்கள் வந்து இவங்கள தவறாக புரிஞ்சுருக்கணும், அல்லது இவங்கள் மக்களை தவறாக புரிஞ்சுருக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும். இப்போ இத்தனை வருஷம் கழித்து இப்போ ராகுல் வந்து புறாத்தையும் தூக்கி நிறுத்திடுவாருங்கிற மாதிரியும், அதனால் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஜெயிப்போங்கிறது இவங்களுடைய வாதம். சரி, அதுக்கு என்ன பண்ணாங்க? 2004 மோடி, திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வரும்பொழுது அவருக்கு வயசு 80 கிட்டத்தட்ட. அப்போவே அந்த முதிர்ந்த வயசில் அன்னைக்கு காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் பழம்பெரும் தலைவர்களாக இருந்தாங்க. இருந்த காலம் அது. அன்னைக்கும் வாஜ்பாய் ஜெயித்து வந்தார்கள். இன்னைக்கு மோடி 2014 வந்ததுக்கு பிறகு அவர், வாஜ்பாய் வந்து 13 கவர்மெண்ட், 13 மாதம், 13 6 வருஷம் கவர்மெண்ட் நடத்தி அத்தனை கட்சி கூட்டணி வைத்து நடத்தின ஒரு ஜாம்பவான் அன்னைக்கு இருந்தார். அன்னைக்கு காங்கிரஸில் மிக முக்கிய தலைவர்களும் இருந்தாங்க. ஆனால் பாஜகவில் அவ்வளோ பெரிய தலைவர்கள் அன்னைக்கு இல்லை. பிரமோத் மகாஜன், ஒரு சில ஒன்று ரெண்டு தலைவர்கள், அத்வானி இருந்தார். நான் காங்கிரஸில் இருக்கிற அளவுக்கு அதில் இல்லைன்ற நான். முக்கிய தலைவர் தான். பார்ட்டி அது முக்கியம் இல்ல, அவர்தான் ஆளினால் அப்படின்னு சொன்னா தப்பு இல்ல. ஆனால் காங்கிரஸ்ல இருந்த பழம்பெரும் தலைவர்களை போல அதுல இல்ல அப்படிங்கிறது தான். அதான் வித்தியாசப்படுத்துறேன். அன்னைக்குள்ள சூழ்நிலை அது. இன்னைக்கு 2014 மோடி அவர்கள் 13 வருஷம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து அந்த மாநிலத்தில், அந்த மாநிலம் அவருக்கு முன்ன அங்கே எப்படி இருந்தது, அங்கே என்னென்ன டிஃபால்ட்லாம் இருந்தது. 4 மணி நேரம் கரண்டே வரும் சார். நான் அந்த ஊரில் இருந்திருக்கேன் அந்த டைமில். 4 மணி நேரம் கவர்ன் இருக்கும், பாக்கி நேரம் கோஷ்டி கலவரம், இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே எர்த்குவேக் வேறு வந்தது. இதெல்லாம் தாண்டி மோடி வந்ததுக்கப்புறம் அதை வந்து பிளான் பண்ணி அந்த வாட்டர்லாம், வாட்டர்லிங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணி, மின்சார தட்டுப்பாடை போக்கி, மின்சாரம் சர்ப்ளஸ் ஆக்கி, விவசாயத்தெல்லாம் கொண்டு வந்து, சரி இல்லைங்க, நான் இந்த தலைப்புக்கு வாங்க இல்ல, அவரை பிரதமர் ஆக்குனது இல்லை, அதே வேகத்தை அவர் இப்போ வரைக்கும் குறைச்சிக்கல. எனக்கு வாக்களிங்க, நான் சொன்ன மாதிரி மோடிக்கு கேரண்டி, விக்ஷித் பாரத், 2047 இலக்கு வச்சு நான் செயல்படுகிறேங்கிறதோட இது பண்ணலாம்ல. எதுக்கு ராகுல் காந்தியை பத்தி சம்மந்தமே இல்லாம எதுக்கு பேசணும்? 140 கோடி மக்களை கொண்ட உலகின் மிக அதிக ஜனத்தொகை உள்ள ஜனநாயக நாடான இந்தியாவில் பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சரி, ஒண்ணு இல்லங்க, நான் வரேன், இருங்க வரேன். ஒண்ணு இல்லங்க, ராகுல் காந்திக்கு நான் பகிரங்கமாக 5 கேள்விகள் கேட்கிறேன். அமித்ஷா கேட்கிற கேள்வி நான் சொல்றேன். முத்தலாக் முறையை பிரதமர் ஒழித்து கட்டினார், அது நல்லதா கெட்டதா? முஸ்லீம் தனிநபர் சட்டத்துக்கு பதிலாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணுமா வேணாமா? 2, பிரதமர் மோடி நடத்திய துல்லிய தாக்குதல் நல்லதா கெட்டதா? 3, 4, அயோத்தி ராமர் கோவிலுக்கு நீங்கள் ஏன் செல்லவில்லை? 4, 5, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370 பிரிவை நீக்கியதை ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? ஒரு ஒரு கட்சி தலைவர்கள்ட்ட ஒரு முக்கியமான தலைவர் கேள்வி கேட்கிறார். 5 கேள்வியும் நாட்டினுடைய வளர்ச்சி பற்றியே இல்லை. 3 கேள்வி சுத்தமாக மதம் சார்ந்தது. இன்னும் 2 கேள்வி தேச பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு சார்ந்தது. ஒரு ஒரு கட்சி தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி விவாதத்துக்கு வாங்க, இல்லை அதை பற்றியே கேள்வி கேட்கலாம். மதம் சார்ந்த 5 கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தியை கேட்கறது, நீங்கள் எந்த வழியில் பிரச்சாரத்தை கொண்டு போறீங்க, அது எப்படி காட்டுவது? ஒரு வீடு முதல்ல, ஒரு குடும்பம் ஒழுங்காக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவர்கள் அந்த குடும்பத்தை ஒழுங்காக வழி நடத்துறதை முதல்ல பிளான் பண்ணணும். ஆமாம். இப்போ நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் சொன்ன 5 திட்டங்களும், 5 கேள்விகளும், 5 கேள்விகளும் ரத்ன சுருக்கமான, இந்த நாட்டுக்கு 1 நிமிஷம் கூட தாமதப்படுத்தக்கூடாத ஒரு திட்டங்கள். இது இதெல்லாம் தேவை. அதுக்கு அவங்க அவங்க பதில
இந்த அஞ்சு கேள்வியில என்னெல்லாம் இருக்கிறதுன்னா, ஏற்கனவே இந்த அரசாங்கம் சாதித்தது மக்கள் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது இருங்கங்க. இப்ப முத்தலாக் ரொம்ப அவசியமா இப்ப இந்த தேர்தல் களத்துல முஸ்லீம் தனிநபர் இருங்க ஐயா இருங்க. குமார், இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டுகள் அவ்வளவு பிஜேபிக்கு வரது ஓட்டுக்காக கேக்குறாரா? ஓட்டுக்காக கேக்குறாரு? இல்லங்க, அப்படி இருங்க. முஸ்லீம் தனிநபர் சட்டம், அயோத்தி ராமர் கோயிலுக்கு சில ஒண்ணுலங்க. நீங்க ஜிடிபி பத்தி பேசலாம், நாட்டினுடைய வளர்ச்சி பத்தி. இப்ப ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டோம்னா மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை கேட்கலாம். இல்ல வெளிநாட்டு முதலீடுகள் குறித்தோ, இல்ல உள்நாட்டுல நம்மள என்னென்ன விஷயம், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, நிறைய விஷயங்கள் இருக்கு, அது தொடர்பாக விவாதம் பண்ணலாம். ஏற்கனவே விவாதத்தை கூப்பிட்டாங்க, ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு, மோடி வரல. இந்த ஐந்து கேள்விகளின் மூலமா எது வெளிப்படுது அப்படிங்கறத ஒரே இந்த கேள்வி எப்படி படுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு இல்லங்க, எல்லாருக்கும் இல்ல. உங்களுக்கு நீங்க மக்களுடைய சார்பாக நீங்க கேக்குறீங்க, நான் அதை மறுக்கல. அவர் என்ன பண்றாங்க? ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு, நாட்டை நேசிக்கிறவர்களுக்கு, உண்மையை ஆதரிக்கிறவர்களுக்கு, உண்மையை வணங்கி வரவேற்கிறவர்களுக்கு இந்த கேள்வி எதிர்கட்சிக்கு கண்டிப்பா கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வி. இருங்க, பாஜகவை விமர்சிப்பவர்கள் எல்லாம் நாட்டுக்கு ஆபத்தானவர்கள், விரோதமானவர்கள். இல்ல நீங்க சொல்றதுக்கு அதான போறோம். நான் எங்களை சொல்றேன், நான் எங்களை சொல்றேன். அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் நாட்டுக்கு, நாட்டு மேல அக்கறை இருக்கா, பாசம் இருக்கா? முத்தலாக்னா யார்? முஸ்லிம் பெண்கள் சம்பந்தப்பட்டது. ஒரு பெண் தன்னுடைய தன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல, லைஃப் டைம்ல தனக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு, லைஃப் செக்யூரிட்டி கிடைச்சிருக்குன்னா அந்த பெண் சந்தோஷப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? பெண்கள் அதான் சதி ஆதரிப்பாங்க, அதனுடைய அதனுடைய தேர்தல் ஆதரிப்பாங்க. என்னெல்லாம் செய்யணும், எதுக்கெல்லாம் இடைஞ்சல் வரும், உள்நாட்டில இருந்து வெளிநாடு சேர்ந்து எப்படி நம்மளை எதிர்க்கும், இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இத பத்தி சிந்தித்து கொண்டு பேசும்போது இத பத்தி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமரை தான் மக்கள் நேசிப்பாங்களே தவிர, ஏன்னா ரோட்ல போட்டோ ஷாட் எடுத்துக்கிட்டு ரோட்ல போய் சார் மைண்ட் வைஸ் தப்பா சொல்லாதீங்க சார். ரோட்ல இல்ல இல்ல, தப்பா எல்லாரும் தான் எடுக்காங்க. மற்றவங்க சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நடக்கிற நடைபயணம் சரி, ஏற்கனவே போயிட்டு வந்தாரு ராகுல் காந்தி, போயிட்டு வந்தது பார்லிமெண்ட்ல கண்ணடிச்சது, அப்புறம் கட்டி பிடிச்சது, முன்னால 1,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் விசாரணை நடத்தப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு நியூஸ் லீக்ஸ் பத்திரிகை வழியாக பத்திரிகையாளருக்கு பணம் கொடுக்கப்பட்டு இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக அந்த பணம் முதலீடு செய்யப்பட்ட தகவல்கள்லாம் கூட நம்ம நாட்டில் எல்லா மீடியாக்களும் செய்தி பரப்பி இருந்தது. இதெல்லாம் கூட மக்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். சரி, ஆகவே மோடியை தவிர இன்னைக்கு இந்த நாட்டுக்கு வேற கதியே கிடையாது. அவர் தான் சரியான நபர், அவர் தான் இந்த நாட்டை உயர்த்து ஒரு நிலைமைக்கு உயர்த்தே. மத ரீதியா பேசுற இல்லங்க, அவர் மேல மட்டும் இல்லங்க, இல்லங்க வேட்பாளர். ஒரு நிமிஷம் இருங்க. மாதவில தான் இன்னைக்கு ஒருத்தவங்க ஹைதராபாத் வேட்பாளர், அங்கே வாக்களிக்க வந்த இஸ்லாமியர்கள் புர்காவை தூக்கி பார்க்குறாங்க, அவங்க ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? அது என்ன செயல்பாடு? ஒவ்வொருத்தர் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துல ஒரு பகுதியில் அந்த ஆட்களை பொறுத்து. ஒருவேளை எதுவும் ஆயுதம் கொண்டு வந்து கங்கனா ரணாவத் இன்னைக்கு சொல்கிறாங்க, அவங்க வேட்பாளருங்க, 47 இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிச்சிருக்கணும், அது மிகப்பெரிய தவறு, இனிமேல் நாங்கள் அறிவிப்போன்றாங்க. எதுக்கு இத்தனை கட்ட தேர்தல்? காஷ்மீரில் ஒவ்வொரு பாட்பாட்டாக வைக்கிறாங்களே, எது என்னத்துக்கு வைக்கிறாங்க? அங்கே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், நம்ம போக முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். ஒவ்வொரு பகுதியில் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. இல்லை இல்லை, நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு தான் பதில் இருக்குது, அதை விளக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அதை வந்து ஒருத்தவங்க புர்காவை தூக்கி பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீ ஆதார் கார்டை கொடு, நீ யாரு எங்கிருந்து வர்றன்னு வாக்குச்சாவடிக்குள்ள இருந்து ஒரு வேட்பாளர் எப்படிங்க கேட்க முடியும்? இது காங்கிரஸ் வேட்பாளர் செஞ்சாலும் தப்பு தானங்க, இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இதுக்காக தான் சைனா போன்ற நாட்டுகள்ல அந்த இதுக்கு எதுக்கு சைனா போறீங்க? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை வரும். அதை செக் பண்ணுங்க. ஹைதராபாத்ல பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்கு சைனாக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நாம ஏர்போர்ட்ல செக் பண்ணலையா?
இந்த நாட்டோட குடியரசு ஏர்போர்ட்ல செக் பண்றதோ ஒரு வேட்பாளர் செக் பண்றதோ ஒண்ணா இல்ல ஏன்னா 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 அத வந்து அவங்க ஒரு ப்ரொசிஜர் வச்சிருக்காங்க இங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும் சந்தேகம் தேவையில்ல வரக்கூடாது நான் வரணும்னு விரும்பல ஆனால் அது அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தானே தவிர அதுக்கு அதுக்கும் அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் தொடர்புபடுத்தி பேச இதுதான் பாஜகவின் வழிமுறைங்கிறது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு இன்னைக்கு கூட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகே சுருக்கமா சுருக்கமா எட்டு மாநிலம் இந்தி கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் 95% பாஜக ஜெயிக்க போகிறது அதை நீங்கள் பாருங்கள் 4ஆம் தேதி நம்ம விவாதிப்போம் விவாதிக்கலாம்